வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள். சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு, அதாவது 1950 ஆண்டு முதல் ஜனவரி 26 நாளை குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். குடியரசு தினம் கொண்டாட வேண்டும். ஏனென்றால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் செயல்பாட்டு கொண்டாலே குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான மதிப்பிற்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் நமது தலைநகரான டெல்லியில் மூவர்ண கொடியை ஏற்றி முதலாவது குடியரசு தின கொண்டாடத்தை தொடங்கி வைத்தார். தேர்தல் மூலம் மக்கள் விரும்பிய ஆட்சியாளர்களை மக்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் ஆட்சியே மக்களாட்சி எனப்படுகிறது. மக்களாட்சி ஒரு நாட்டின் சிறந்த வளர்ச்சிக்கு வித்திடும் என கருதி டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டது. அதற்கு ஜனவரி 26 நாள் 1950 ஆண்டு ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மொழிபெயர்க்கப்பட்டது. அதன்படி 1950 ஆண்டு முதல் ஜனவரி 26 நாளை குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். குடியரசு தினத்தன்று குடியரசு தலைவர் முன்னிலையில் ராஜ்பாதையில் முப்படைகளில் போராட்டமான அணிவகுப்பு நடைபெறும். ஆண்டுதோறும் சிறந்த சேவை புரிந்தோருக்கும் வீரர் செயல்கள் வந்தோருக்கும் பரிசுகள் பாராட்டுகள் பதக்கங்கள் ஆகியவை வழங்கி கௌரவிக்கப்படும். முப்படைகள் வீரர் பராக்கிரமங்களை நிலைநிறுத்தும் வகையிலும் பல வீரர் சாகசங்களும் பல வீரர் போராட்டமான நிகழ்ச்சிகளும் நடைபெறும். அது மட்டுமல்ல, வேறு நாட்டின் அதிபரும் நம் நாட்டு குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிப்பர். 140 கோடி மக்கள்கள் இந்தியாவில் வாழ்ந்தாலும் சாதி மதம் மொழி ஆகிய வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். இந்திய கொடியின் மீது மலர்களை பொழித்து உயரமான கம்பத்தின் உச்சியில் அதனை ஏற்றி விழாவின் போது கொடிக்கயிற்றை எடுத்து வண்ண பூக்கள் புதிய பட்டொலி வீசி பரவசப்படும் வேளையில் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் பணிவான காலை வணக்கம். இன்று நாம் நமது தாய் திருநாட்டின் 74th குடியரசு தின விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கூடியிருக்கும் தருவாயில் எனது சிறிய உரையின் மூலம் நம் எண்ணங்களை வரலாற்றில் பொன்னெழுத்தில் பதித்த நம் முன்னோர்களின் தியாகங்களை பற்றி நினைவு கூற விரும்புகிறேன். நம் நாட்டு விடுதலைக்காக தூக்கு கயிற்றை முத்தமிட்டவர்கள் ஏறார், குண்டடிப்பட்டு இறந்தவர்களும் ஏறார். வெள்ளையன் சும்மா கொடுத்தான் அசுதந்திரம் இல்லை. பாரதி கண்ணீரில் வடித்த கவிதை இதோ, தண்ணீர் விட்டு அவர்கள் சர்வேசாய் பயிரை கண்ணீரால் காத்தோம். மேலோலர்கள் வெஞ்சினை பீழ்ந்து வெந்திடவும் நூலோலர்கள் செக்கடியில் நோவதும் கண்டு தண்ணீர் விட்டு அவரத்தும் சர்வேசாய் பயிரை கண்ணீரால் காத்தோம். அந்த சோகத்தை சொல்லும் அவர் கவிதை நமக்கு சுதந்திரம் கிடைக்க போராடிய நெஞ்சங்களை நம் கண்முன் நிறுத்துகிறது. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலால் இருந்ததும் இன்னாரே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்ததும் இன்னாரே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இன்னாரே. இதை வந்தனை கூறி என் மனதை வீழ்த்தி வாழ வார்த்தேனோ, இதை வந்தே மாதரம் என்று வணங்கினேனோ. இந்த நாளில் தான் சுதந்திர இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் முதன்முறையாக நடைமுறைக்கு வந்தது. இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட ஜனநாயகம் மற்றும் குடியரசு நாடு என பிரகடனம் செய்யப்பட்டது. இன்றைய பொழுதில் இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்பதில் பெருமை கொள்கிறோம். ஏனில் அதன் பின்னணியில் லட்சக்கணக்கான தியாகிகளும் தன்னலமற்ற சேவையும் இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த ஒற்றுமைக்காக தன்னலமின்றி பாடுபட்டு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள். இந்தியா வல்லரசாக இருக்க வேண்டும் என்பதை விட நல்லரசாக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு இந்தியரின் கனவாகும். ஒரு தேசமாக ஒற்றுமையோடும் விழிப்போடும் கவனத்தோடும் செயல்பட்டால் இக்கனவு ஈடேறும். மன்னர் ஆட்சி உருண்டோடிய நாள், மக்களாட்சி தலையோங்கிய நாள், இந்தியா குடியரசாக மாறிய நாள், பூர்ண சேராஜ்யம் நிறைவேற்றப்பட்ட நாள், வரைவுக்குழு தலைவராக B.R. அம்பேத்கர் நியமிக்கப்பட்ட நாள், புனைவோலைமுறை குடியரசின் முன்னோடியானது, கொத்தான் கட்டும் நிலை குடியரசின் நாடியானது. நினைவு கூர்வோம் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை. பேணி காப்போம் குடியரசு. நன்றி. ஜெய்ஹிந்த். கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர காற்றின் புதிய வாசனையை நுகர்ந்து சுதந்திர மேகம் நம்மை சூழ்வதை காண இருக்கும் அனைவருக்கும் 74th குடியரசு தின வாழ்த்துக்கள். 1950 ஜனவரி 26 நாள் நமது இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. குடியரசு தினம் என்பது அனைத்து இந்தியர்களும் ஒன்று கூடி நமது நாட்டை சிறந்ததாக மாற்றும் நோக்கத்தோடு இணைந்து கொண்டாட வேண்டிய நேரம். அனைவரையும் உள்ளடக்கிய தேசத்தை உருவாக்குவதற்கான நமது உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துவதற்கும் இது ஒரு நேரம். நமது தேசத்தின் ஒற்றுமைக்கு நாட்டுப்பற்று மிகவும் அவசியமாகும். சுதந்திர போராளிகளுடைய நாட்டுப்பற்று தான் நம் தாய் நாட்டினை சுதந்திரம் அடைய வைத்தது. டாக்டர் B.R. அம்பேத்கர் மற்றும் அவரது குழுவினர் தங்களது அயராத உழைப்பினால் 1950 ஜனவரி 24th நாள் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவை ஒப்படைத்தனர். எனினும் 2 நாட்களுக்கு பிறகு ஜனவரி 26th தான் அந்த அரசியலமைப்பு சட்ட வரைவு நடைமுறைக்கு வந்தது. அன்றைய தினமே இந்திய அரசியல் நிர்ணய சபை தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நியமிக்கப்பட்டார். அவர்
இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ஆவார். இந்த நாள் நம் தாய் நாட்டினை அந்நியர்களிடம் பிடியிலிருந்து காப்பாற்றி நமது சுதந்திரத்திற்காக போராடிய தேச தலைவர்களையும் மண்ணுக்காக உயிர்நீத்த தியாகிகளையும் நினைவு கூறும் நாளாக தோன்றுகிறது. அகிம்சைகளில் போராடிய மகாத்மா காந்தியடிகள், போர்களை தேர்ந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், தமது இறந்தாதலால் சுதந்திரம் பெற போராடிய மகாகவி பாரதி, மேலும் ராணி லட்சுமி பாய், வீரமங்கை பேரணாச்சியார் போன்றவர்களை சிறந்த தேச பற்றாளர்கள் உதாரணமாக கூறலாம். நமது தேசம் முன்னேற்றம் அடையவும் வல்லரசனாகவும் நாம் அனைவரும் தேசப்பட்டுடன் செயற்பட வேண்டும். எனவே மாணவர்களாகிய நாம் நமது தேசத்தின் முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டும். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீருடன் புதர்வர் நினைவகச்சாலை என்ற பாரதியின் பாடல் வரிகளுக்கு ஏற்ப பல்வேறு மதங்கள், பல்வேறு நாகரிக பண்பாடு கொண்ட மக்கள் வாழும் மண்ணை பாரதம் வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடாகும். இந்த உலகின் மிகப்பெரிய குடியரசு நாட்டின் குடிமக்களாக இருப்பதில் நாம் பெருமை கொள்வோம். நன்றி. ஜெய் ஹிந்த். I shall always try to be worthy of it.
I send you my parents. I send you my parents. Teachers. Teachers. And all elders. And all elders. Respect. Respect. And treat everyone. And treat everyone. With courtesy. With courtesy. To my country. To my country. And my people. And my people. I pledge my devotion. I pledge my devotion. In their being. In their being. And prosperity along. And prosperity along. Nice marriage. Nice marriage. Yes.